விருதுநகர் மாவட்டம் செவல்பட்டி கிராமத்தில் பெண் குழந்தையை விற்பனை செய்த கும்பலை காவல்துறையினர் கைது செய்தனர். செவல்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த 25 வயது பெண் கலை செல்வி, இவரது கணவர் இறந்துவிட்டதால் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார். இதற்கிடையே முதல் கணவருக்கு பிறந்த 1 வயது பெண் குழந்தையை விற்றுவிட்டதாக தெரிய வருகிறது. பெண் குழந்தை விற்கப்பட்ட சம்பவம் கூரைக்குண்டு கிராம நிர்வாக அலுவலர் சுப்புலட்சுமிக்கு தெரியவர அவர் சூளக்கரை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மனோகர் அறிவுறுத்தலின்படி சூளக்கரை காவல் நிலைய ஆய்வாளர் தலைமையில் குற்றவாளிகளை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டது. கலைசெல்வி மற்றும் கலைசெல்வியின் தந்தை கருப்புசாமி ஆகியோரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் குழந்தை இடைத்தரகர்கள் மூலம் மதுரையைச் சேர்ந்த தம்பதியினருக்கு 250,000 ரூபாய்க்கு விற்கப்பட்டது தெரிய வந்தது. மதுரை விரந்த காவல்துறையினர் மதுரை மாவட்டம் ஆரப்பாளையம் பேருந்து நிறுத்தம் அருகே குழந்தையை மீட்டனர். குழந்தை விற்க பயன்படுத்தப்பட்ட 2 கார்கள் மற்றும் 240,000 ரூபாய் பணத்தை சூளக்கரை காவல் நிலைய காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர்.